Hi students, 10th max, exercise 4.2, question number 13. Consider a triangle PQR such that QR is equal to 6.5 cm, angle P 60 degree, and the altitude from P to QR is length 4.5 cm. So, first thing is, you know, rough diagram draw pannikalam. So, rough diagram la triangle PQR. So, first of all, base on the QR eduthenga. So, idu Q and R. QR pathina 6.5 ku thuranga. So, idu 6.5 note pannikenga. அடுத்தது பாயிண்ட் பி. ஸோ இதுலேருந்து ஒரு பாயிண்ட் பி எடுத்துக்கலாம். ஸோ கொடுத்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பியோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. ஸோ இது 60 டிகிரி நோட் பண்ணுங்கள். ஸோ இது பாயிண்ட் பி. ஸோ கொடுத்த கொஸ்டினில் ஆல்டிடியூட் கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஆல்டிடியூட் மீன்ஸ் என்னென்னா, ஸோ இந்த வெர்டிக்கல் போர்ஷன்லேருந்து ஆப்போசிட் சைடுக்கு 90 டிகிரி ட்ரா பண்ணுறது தான் ஸோ ஆல்டிடியூடு. ஸோ இங்கேருந்து ஸோ 90 டிகிரி இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ரப் டயகிராம் செஞ்சு ஃபேட் டயகிராம் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ பேஸ் பார்த்தீங்கன்னா க்யூஆர் சிக்கல் 6.5 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. ஸோ 6.5 சென்டிமீட்டர் நோட் பண்ணுங்கள். ஸ்கேல் எடுத்து ஸோ 6.5. ஓகே, ஸோ இந்த பேஸ் வந்து க்யூஆர்னு எடுத்துக்கலாம். ஸோ இது க்யூ, இது ஆர். ஸோ கொடுத்த மெஷர்மெண்ட் வந்து 6.5 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்த கொஸ்டினில் ஆங்கிள் பீன்றது 60 டிகிரி. ஸோ இந்த இடத்துல பீலாம் எதுவும் கிடையாது. இப்போ பாயிண்ட் க்யூலேருந்து ப்ரொடக்டர் தலைகளாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள், பாயிண்ட் க்யூவில் 60 டிகிரி ஆங்கிள் நோட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 60 டிகிரி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ 30, 40, 50, 60 இங்கே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட் வழியாக லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த லைன் வந்து நம்ம எக்ஸ்னு நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 60 டிகிரி. நெக்ஸ்ட் ஆகி என்ன பண்ண போகிறீங்கன்னா, ப்ரொடக்டரை இந்த லைன் வழியாக க்யூ மேலே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 90 டிகிரி நோட் பண்ணுறேன். ஸோ இந்த லைன் வழியாக ப்ரொடக்டரை க்யூ மேலே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 90 டிகிரி நோட் பண்ணுறேன். ஸோ 90 டிகிரி பார்த்தீங்கன்னா இங்கே வருது. ஸோ இதை வழி என்ன பண்ணுங்கள், ஸோ லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இதை ஒய் நோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்யூக்கும் ஆருக்கும் பர்பண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணுறோம். ஸோ பாயிண்ட் ஆரில் காம்போஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மோர் தென் ஆஃப் எடுத்துங்க. இப்போ பாயிண்ட் ஆரில் காம்போஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஆர் கட் பண்ணுறேன். மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர் கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் மாற்றாமல் பாயிண்ட் க்யூவில் இங்கே ஒரு ஆர்க். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ரெண்டு ஆர் கட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ரெண்டு ஆர்க் வழியாக பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நோட் பண்ணிக்கு. இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் வழியாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணோன்னே இந்த ஸ்ட்ரைட் லைனும் இந்த லைனும் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து இது ஒன்று எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு இந்த லைனும் இந்த லைனும் ரெண்டும் சேர்ந்தது சரி 90 டிகிரி. இப்போது பாயிண்ட் ஓவில் காம்போஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓலேருந்து க்யூ காம்போஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஓ டு ஆர், ஸோ எப்படி ஒன்று எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து ஓலேருந்து க்யூ வரைக்கும் காம்போஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படி இங்கே சர்க்கிள் ட்ரா பண்ணுறப்போ பாயிண்ட் ஆர் வரைக்கும் கரெக்டாக சர்க்கிள் ஃபார்ம் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்டிடியூட்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து மீடியன் ட்ரா பண்ணிப்போம். மீடியன் என்ன பண்ணிப்பீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணிங்கன்னா அவங்க மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டு சர்க்கிள் மேலே ஆர்க் கட் பண்ணுவோம். பட் ஆல்டிடியூட் கேட்டால் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த பாயிண்ட்லேருந்து அவங்க கொடுத்த மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. லென்த் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்டிடியூட் பி டு க்யூஆர் லென்த் இஸ் 4.5 சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு 4.5 மெஷர்மெண்ட்டில் ஒரு ஆர்க் கட் பண்ண போகிறேன். ஸோ 4.5. ஓகே, இந்த 4.5 மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்ட், ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் மேலே காம்பஸ் வச்சுக்கிட்டு
நம்ம பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே என்ன பண்ணுங்கள், ஒரு ஆர் கட் பண்ணுங்க. ஸோ இந்த ஆர் கட் பண்ணிவிட்டு அதுக்கு நேம் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கு நேம் வந்து நான் எம்னு நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் எம்னு நோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் எம் வழி என்ன பண்ணோன்னா, ஒரு பேரலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அது என்ன தெரியுங்கன்னா, உங்கள் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு இந்த லைன் வழியாக அப்படியே பாயிண்ட் எம்மில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படியே எடுத்துன்னு வந்து இந்த பாயிண்ட் எம் இந்த லைன் கீழே லைனும் இந்த ப்ராடக்ட் லைனும் அப்படியே ஒன் பை ஒன் மேலே எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்து இந்த பாயிண்ட் எம் மேலே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுங்கள், 90 டிகிரி எடுங்க. எடுத்திங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் வரும். இந்த பாயிண்ட் வழியாக சர்க்கிளில் டச் ஆகிற மாதிரி ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் சர்க்கிள் மேலே டச் ஆகணும். இதுக்கு நேம் வந்து ஏதோ நேம் கொடுத்துங்க. சப்போஸ் என்ன பண்ணலாம், ஏற்கனவே நம்ம XY நேம் கொடுத்தாச்சு. சப்போஸ் வேணால் இந்த இடத்துல வந்து இதை ஏ பிங் கூட எடுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா பிக்யூஆர்னு கேட்டுப்பாங்க. பிக்யூஆர் இப்போ சர்க்கிளில் ஒரு பாயிண்ட் டச் ஆகிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து பின் அசியூம் பண்ணிங்க, பின் எடுத்துங்க. ஸோ இப்போ இந்த பிலேருந்து கியூ ஜாயின் பண்ணுங்கள். ஸோ பி டி கியூ. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, இந்த பிலேருந்து இந்த ஆரை ஜாயின் பண்ணுங்கள். இப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிக்யூஆர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடும். சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டோ தப்பாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ கொடுத்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பி தான் 60 டிகிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஆங்கிள் பி 60 டிகிரி, ஆக்சுவலி ஆங்கிள் கியூவில் வந்து 60 டிகிரி நோட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆங்கிள் பியில் 60 டிகிரி இருக்கணும். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுங்கள், ப்ரொடக்ட் எடுத்துருங்க. எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்ட் வெளியாக அப்படியே என்ன பண்ணுங்கள், பாயிண்ட் பி மேலே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ பாயிண்ட் பி மேலே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 60 டிகிரி காட்டும். இருக்குங்களா. ஸோ பாயிண்ட் 60 டிகிரி இங்கே இருக்குது. ஸோ அப்போ நம்ம போட்டேன் டயக்ராம் ரைட்டுன்னு அர்த்தம், இஸ் 60 டிகிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கொடுத்த கொஸ்டினில் த லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர். ஸோ 4.5 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இருக்கு நம்ம ஆர் கட் பண்ணிப்போம். அந்த 4.5 சென்டிமீட்டர் இங்கே நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இவ்வளோதான் இந்த டயக்ராமோட ப்ரொசீஜர். தேங்க்யூ.